வெல்கம் டு எம்தில். இந்த சீசன்ல நீங்க போற ஒவ்வொரு சோஷியல் கெட் டுகெதர்லயும் உங்க ஸ்கின் ரொம்ப அற்புதமா ஜொலிக்கணும்னு நீங்க எல்லாருமே நினைப்பீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க ஸ்வாதி குப்தா ஹேர் அண்ட் பியூட்டி எக்ஸ்பர்ட்டை மீட் பண்ணலாம். எம்தில்க்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்ன கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ். எங்களோட ஸ்கின் எப்பவுமே ஜொலிச்சுக்கிட்டே ரொம்ப அற்புதமா இருக்கணும்னா அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? இது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் எப்பவும் இதை எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். இங்க வர கல்யாண பெண்கள் அப்புறம் என்னோட கிளைண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே நான் இதை சொல்லுவேன். எப்பவுமே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் உங்க கூட வச்சுக்கோங்க. அந்த பாட்டில வந்து அட்லீஸ்ட் 4 வாட்டியாவது காலி பண்ண சொல்லுவேன். இல்ல அதை ஒரு 3-4 வாட்டியாவது குடிக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தெரியாது, ஆனா இது நம்ம லைஃப் ஸ்டைல்ல வாட்டருங்கிறது ஒரு முக்கியமான ஹீலரா வேலை செய்யும். அப்புறம் எல்லாத்த விடவும் ரொம்ப முக்கியமான விஷயம் டயட்னு நான் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு நீங்க அட்லீஸ்ட் 4 வகையான பழங்களையாவது சாப்பிடணும். இல்லைன்னா நிறைய பழங்களோட மிக்ஸ் கூட சாப்பிடலாம். நீங்க கொய்யா பழம் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கனாலே அது உங்க உடம்புல டீடாக்சிபிகேஷன் ஆரம்பிக்கும். அப்புறம் ஆரஞ்சஸ்ல நிறைய சிட்ரிக் ஆசிட் இருக்கு. அப்புறம் பனானால நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. அதனால எல்லாமே உங்களுக்கு ஒரு விதத்துல உதவும். ட்ரை ஃப்ரூட்ஸ் பாத்தீங்கன்னா அது இன்னும் நல்லது. அது பாத்தீங்கன்னா ஆயில் ஃபேக்டரை ரொம்பவே குறைக்கும். இயற்கையா அது ரொம்ப போஷாக்கையும் தருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதிகமா பல்ஸ் சாப்பிடணும். நீங்க நான் வெஜிடேரியனா இருந்தா நிறைய ஃபிஷ் சாப்பிடலாம். சிக்கன் மட்டன் அதை விட ஃபிஷ் ரொம்ப நல்லது. ஃப்ரூட் ஜூசஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் நாள் போக போக நீங்க சன்ஸ்கிரீனை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சாயந்தரம் வேளையில நீங்க ஏதாவது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். நைட் டைம்ல மேக்கப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். ஒரு சில நேரங்கள்ல நீங்க எப்பவாவது ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம், அட்லீஸ்ட் 2 வாட்டி. அப்புறம் கொஞ்சம் நேச்சுரல் எக்ஸ்போலியேஷன்லாம் பண்ணணும். உங்களுக்கு மார்க்கெட்ல அது நிறையவே கிடைக்குது இல்லையா? எத்தனையோ அற்புதமான ஸ்க்ரப்ஸ் எல்லாம் கிடைக்குது. அது நிறைய கடைகள்ல கிடைக்குது. ஹோம் டிப்ஸ் பத்தி எல்லாம் நீங்க படிக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்கின் டயட் செட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓட்மீல் ரொம்ப நல்லது. அப்புறம் ஆரஞ்சு பீல் பவுடர் கூட ரொம்ப நல்லா வேலை செய்யும். நிறைய பேர் பச்சை பயிறு அதெல்லாம் கூட அரைச்சு வைப்பாங்க. அதை வச்சு கூட நிறைய பேர் பேக் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. சில பேர் காஃபியை கூட அரைச்சு அதையும் வந்து ஒரு ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணுவாங்கல்ல. காஃபி அப்புறம் சாக்லேட்ஸ் கூட நிறைய பேர் ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணுவாங்க. நீங்க உங்க சார்பா உங்களால முடிஞ்ச நிறைய எஃபோர்ட்ஸ் நீங்க எடுக்கணும். என்னோட ஒப்பீனியன் இதுதான். வேர்க்கிறது நல்லதா? ஐ மீன் அதிகமா வேர்த்தா அது ஸ்கின்னுக்கு நல்லதா? ஆமா, என்ன கேட்டீங்கன்னா இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. அரபிக்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்விம்மிங், இல்ல யோகா, இல்லனா பிராணாயாமம், இல்லனா ஒருவேளை வாக்கிங் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எது செட் ஆகுமோ அத பண்ணலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நீங்க கேட்டீங்கல்ல எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்கின்னுக்கு செட் ஆகிற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், இதையெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் எப்பவுமே ஜொலிச்சுக்கிட்டே ரொம்ப அற்புதமா இருக்கும். ஹாலிடே சீசனும் ரொம்ப நல்லா போகும். எம்தில் எங்களை ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.